ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங்னா என்ன, அல்லது ரெக்கமெண்ட்ஸ் கலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைய பகுதியில் ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், பார்ப்போம். இப்போ ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங்கில் நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு BRS டாக்குமெண்ட். இது ஒரு டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டில் தான் கஸ்டமர் என்னென்ன கேட்குறாரு அப்படிங்கிற முழு விவரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த முழு விவரங்களை எடுத்து கஸ்டமர் என்னென்ன கேட்குறாருங்கிறத வச்சு ஒரு மென்பொருள் நிறுவனம், ஒரு IT கம்பெனி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஒன்று டெவலப்மெண்ட், இன்னொன்று டெஸ்டிங். இப்போ அஜைலில் டெஸ்டிங்னு ஒரு தனி டீம் கிடையாது, அஜைல் அல்லது ஸ்க்ரம் மெத்தடாலஜியில். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். பொதுவான பழைய முறைகளில் வி மாடல், வாட்டர் ஃபால் மாடல், இது போல் முறைகளில் டெஸ்டிங் டெவலப்மெண்ட்டுன்னு ரெண்டாக பிரிச்சுருவாங்க. டெஸ்ட் லீடு கையிலையும் ரெக்கமெண்ட்ஸ் BRS டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்றோம், டெவலப்மெண்ட் லீடு கையிலையும் BRS டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்றோம். அவங்க ரெண்டு பேருமா உட்காந்து கஸ்டமர் என்னென்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறத முழுசாக முதல்ல தெரியணும். கஸ்டமர் ஒரு வெப்சைட் கேட்டிருக்கலாம், இல்லை கஸ்டமர் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கேட்டிருக்கலாம், இல்லை கஸ்டமர் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் ஒன்று கேட்டிருக்கலாம், கன்சோல் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கேட்டிருக்கலாம். இது மாதிரியான சாஃப்ட்வேரில் என்ன சாஃப்ட்வேரை கஸ்டமர் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த சாஃப்ட்வேரை தயாரிக்கிறதுக்கான டெவலப்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்களா, அப்படி இருக்காங்க என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறது முதல்ல முக்கியமானது. கஸ்டமர் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமானது. அப்படி கஸ்டமர் கேட்டது சரி இதை தான் கேட்டிருக்காருன்னு உறுதிப்படுத்தின பிறகு அதற்கான டெவலப்பர்ஸ், அதற்கான டெஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது ரெண்டாவது. சரி அப்படி இருக்காங்கன்னா போதுமான எண்ணிக்கையில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது மூணாவது. அப்போ போதுமான எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னா பக்கத்து டீம்ல இருந்தோ வேற ப்ராஜெக்ட்ல இருந்தோ நம்ம டீமுக்கு அவங்கள கொண்டு வரலாமா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ப்ராஜெக்டை முடிகிற வரைக்கும் கொண்டு வரலாமா, இல்லை HR கிட்ட பேசி எனக்கு இத்தனை பேர் வேணும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு 4 டெவலப்பர் வேணும், அவங்க .NET-லையோ ஜாவாலேயோ வேலை பார்த்துருக்கணும், அதே மாதிரி மேனுவல்லையோ செலினியம்லையோ வேலை பார்த்துருக்கிற இத்தனை டெஸ்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லி, ஏன்னா இதெல்லாம் முன்னுக்கூட்டியே சொன்னாதானே 1 மாதம் 2 மாதம் காலம் எடுத்துக்கிட்டு டெஸ்டர்ஸ் டெவலப்பர்ஸ்லாம் நமக்கு கிடைப்பாங்க, உடனடியாக கிடைக்க முடியாது இல்லையா. அப்போ இது போதுமான அளவு நம்பரில் இருக்காங்களா, அப்படி ஒருவேளை போதுமான அளவு நம்பரில் இருந்தாலோ இல்லை இருக்கிற டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸே போதும் அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட இந்த டெவலப்பர்ஸ் டெஸ்டருக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுமா. இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டெஸ்டர்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் டூல்ஸ், JMeter, LoadRunner இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுபோல் டூல்ஸ் பற்றின ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே ஜாவா டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்திருக்கிறது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர், மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்போ ஜாவா டெவலப்பர் மொபைல் ஆப் பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஆப் பற்றின சில அடிப்படை ட்ரைனிங் இவங்களுக்கு தேவைப்படலாம். அப்போ அதுபோல் ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுமா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யார் யாரெல்லாம் வச்சு பண்ண போகிறேன், அவங்கள வச்சு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் போல் இது எதுவும் தேவைப்படுமா, இல்லை ரெக்ரூட்மெண்ட்டுக்கே நம்ம புதுசாக போகணுமா, இந்த மாதிரியான ஒரு டீம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்ரூட்மெண்ட்டுக்கே நம்ம புதுசாக போகணுமா. அப்போ இதை முடிவு பண்ணினதுக்கு அப்புறமா இவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர் எல்லாம் தேவைப்படும், ஏன்னா அதெல்லாம் நம்ம முன்னாடியே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி இந்த சாஃப்ட்வேர் வேணும், எனக்கு நான் இப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ண போகிறேன், இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் ஒரே நேரத்தில் ஒரு 10 லட்சம் டெவலப்பர்ஸ் இல்லை ஒரு 10 லட்சம் யூசர்ஸ் லாகின் பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோ டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ எனக்கு 64 GB ரேம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் எனக்கு தேவைப்படும், அப்படி இருந்தால் தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ண முடியும். இது போல் தகவல்கள் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் இல்லையா, அப்போ தான் அவங்க நமக்கு தயார் பண்ணி இதை கொடுப்பாங்க. இது போல் இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், இப்படி 64 GB ரேம் இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படலாம், இந்த சாஃப்ட்வேர்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்ன பண்ண போகிறோம், யார் யாரை வச்சு பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன யார் எப்படி, இன்னும் ஒரு கேள்வி என்ன இருக்குது, எப்போ. இந்த 4 கேள்வி தாங்க. என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், யார் யாரை வச்சு பண்ண போகிறேன், எப்போ இதை பண்ண போகிறேன், இன்னும் 1 மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் 2 மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன். ஏன்னா இந்த திட்டமிடல் இருந்தால் தான் கஸ்டமர் எனக்கு இன்னும் 6 மாதத்தில் இந்த சாஃப்ட்வேரை செஞ்சு கொடுங்க, இன்னும் 4 மாதத்தில் இந்த சாஃப்ட்வேரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ 4 மாதத்தில் இந்த சாஃப்ட்வேர் செய்யணும்னா இத்தனை பேர் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேரை 4 மாதத்தில் செய்ய முடியும். இத்தனை பேரில் 100 பேர் இருக்காங்க, இந்த 100 பேரில் ஒரு 20 பேர் வந்து ஃப்ரெஷராக இருக்கலாம், ஒரு 20 பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம்,
இந்த விவரம் இருந்தால் தான் நான் இந்த தேதியில் முடிக்க முடியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை, இந்த ஃப்ரெஷருக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை, எனக்கு இந்தந்த சாஃப்ட்வேர்லாம் கையில் தேவை, இது எல்லாத்தையும் திட்டமிடணும். அந்த திட்டமிடல் எதை மையமாக வச்சுருக்கோம்னா இதை தான் மையமாக வச்சுருக்கோம். இந்த பிஆர்எஸை தான் பைபிள் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இன்டர்வியூலையும் இதோடு சேர்ந்து கேட்கக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி, நம்ம இன்டர்வியூ கேள்வியாக அதை நம்ம பார்க்கலாம், எப்போ நீங்கள் டெஸ்டிங்கை முடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. வென் வில் யூ ஸ்டாப் டெஸ்டிங் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில், எப்போ பிஆர்எஸில் கொடுத்துருக்கிற எல்லா ரெக்கமெண்ட்ஸையும் நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டணும், பிஆர்எஸில் இருக்கிற எல்லா ரெக்கமெண்ட்ஸையும் நான் டெஸ்ட் பண்ணி அந்த ரெக்கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிச்சோ அப்போ நான் டெஸ்டிங்கை முடிப்பேன், அதுதான் அதற்கான பதில். எப்போ டெவலப்மெண்ட்டை முடிப்பீங்க, பிஆர்எஸில் இருக்கிற எல்லாத்தையும் நான் எப்போ டெவலப் பண்ணி டெஸ்டர் அதில் பக்கெல்லாம் ரைஸ் பண்ணி அந்த பக்கெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டனோ அப்போ நான் டெவலப்மெண்ட்டை முடிப்பேன். அப்போ பிஆர்எஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பிஆர்எஸை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற பகுதி தான் ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ். இந்த ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ்க்கான இன்புட்டை கொடுக்கறது. அப்போ அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா, இந்த ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ்க்கான இன்புட் பிஆர்எஸ் டாக்குமெண்ட், இந்த ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸோட அவுட்புட் என்னங்க அப்படின்னு கேட்டால், அவுட்புட் டெவலப்மெண்ட் லீடு வந்து ஒரு டெவலப்மெண்ட் பிளான் ஒன்று கொடுப்பாரு. அந்த பிளானிங் டாக்குமெண்ட், அந்த பிளானிங் டாக்குமெண்ட்டில் தான் இப்போ நான் சொன்ன வென் வாட் ஹவ் ஒய் இந்த விவரங்கள் எல்லாமே, வாட் வென் ஹூ இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும். அந்த பிளானிங் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் டாக்குமெண்ட் டெவலப்மெண்ட் பிளானிங் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும், டெஸ்டிங் பிளானிங் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு டெஸ்ட் பிளானை டெஸ்ட் லீடு தயாரிப்பார், ஒரு டெவலப்மெண்ட் பிளானை டெவலப்மெண்ட் லீடு தயாரிப்பார். இதுதான் ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ்ங்கிற பகுதியுடைய இன்புட்டும் அவுட்புட்டும். பிஆர்எஸ் தான் அதோட இன்புட். அந்த பிஆர்எஸை இன்புட்டாக வச்சுட்டு வேலை செய்கிறவங்க டெஸ்ட் லீட் அல்லது டெவலப்மெண்ட் லீட், அவங்க ஒரு பிளானிங் டாக்குமெண்ட்டை தயாரிப்பாங்க. அந்த பிளானிங் டாக்குமெண்ட்டில் இங்கே வட்டமிட்டு இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே, ஹவ் வென் வாட் ஹூ இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் பிளானிங் டாக்குமெண்ட். அடுத்த பகுதி டிசைன், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.